ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாஸ் டைம். இன்னைக்கு நம்ம சேனல்ல அவரைக்காய் காராமணி கூட்டு செஞ்சிருக்கேன். இது சாம்பார் சாதம் ரசம் சாதத்துக்கு தொட்டுட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ கடாயில ஊற வச்சிருக்க காராமணியை சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு வெள்ளை காராமணி எடுத்து 5 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். நல்லா வாஷ் பண்ணிட்டு ஊற வச்சதுனால அந்த தண்ணியை அதோடய சேர்த்துருக்கேன். நான் இன்னைக்கு வெள்ளை எடுத்திருக்கேன், நீங்கள் சிகப்பு காரமணியும் எடுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதை குக்கர்லையும் வேக வச்சு சேர்த்துக்கலாம். நான் இன்னைக்கு டைரெக்டாக கடாயில் அப்படியே செய்கிறேன். இது தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு இது நல்லா கொதிக்கட்டும். இது சுண்டல் மாதிரி இருக்கணுங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி வேக வச்சுக்கிறேன். அவரைக்காய் 300 கிராம் எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கலாம். உப்பு தேவையான அளவு. நம்ம காரமணியில் உப்பு போடல, எல்லாத்துக்கும் சேர்த்து உப்பு போட்டாச்சு. கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கலாம். தக்காளி 2 கட் பண்ணியிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இது லைட்டாக புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். பாசிப்பருப்பு போட்டு நம்ம இது செஞ்சுருப்போம், பொரியல் செஞ்சுருப்போம். இந்த காராமணி சேர்த்து செய்யும்போது இது ரொம்ப நல்லா இருக்கும், ஈஸியாகவும் இருக்கும் செய்யறதுக்கு. பச்சை மிளகாய் 2 1/2 மூடி தேங்காய் எடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. அவரைக்காய் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம அரைச்சதை இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுறலாம். இது சப்பாத்திக்கும் தொட்டுட்டு சாப்பிட சூப்பராக இருக்கும். மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு சேர்த்துக்கிறேன். ரொம்பவும் மசிஞ்சிருக்காது, ஆனால் வேகமும் செஞ்சுருக்கும். அது வாயில் கடிப்படுற மாதிரி நல்லாயிருக்கும். அரிசி மாவு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கொடுக்கறதுக்கு நம்ம தேங்காயும் பச்சை மிளகாயும் அரைச்சதுலையும் கொஞ்சமாக அரிசி போட்டு அரைச்சும் விடலாம். நான் இன்றைக்கி அரிசி மாவு எடுத்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி இதில் சேர்த்துக்கிறேன். நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து கொதிச்சிட்ருக்கு. இதுக்கு நம்ம தாளிச்சிடலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன், எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கிறேன். கடுகு நல்லா வெடிச்சிடுச்சு. கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன். இதெல்லாம் தாளிக்கும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் வாசனையாக. கருவேப்பிலை கொஞ்சமாக, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள். இந்த கூட்டில் அப்படியே சேர்த்துட்டு நம்ம தாளித்ததை இது மேலே அப்படியே விட்டுக்கலாம். அந்த பெருங்காயத்தூள் இந்த எண்ணெயில் பொரியும் போது நல்லாயிருக்கும் அந்த ஃப்ளேவர். இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்கள் காராமணியை குக்கரில் வேக வச்சு செஞ்சீங்கன்னா இன்னும் ஈஸியாக இருக்கும். நல்லா தயாராகிடுச்சு. அவரைக்காய் காராமணி கூட்டு தயார். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள். நம்ம பிரியாஸ் டைம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.